500 ஆண்டுகள் பழமையான அழகான சிவாலயம் சென்னை கோயம்பேடு குறுங்காலீஸ்வரர் திருக்கோவில். குறுங்காலீஸ்வரர் திருக்கோவில், இந்த கோவில் சென்னை கோயம்பேட்டில் அமைஞ்சிருக்கு. பேருந்தில் வர்றவங்க விஜயகாந்த் கல்யாண மண்டபம் அப்படின்ற நிறுத்தத்தில் இறங்கி நடந்தே இந்த கோவிலை அடையலாம். இந்த கோவிலோட கூகுள் மேப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. கோவிலின் முன்பகுதியில் 16 கால் மண்டபம் அமைஞ்சிருக்கு. கோவிலின் நுழைவாயிலில் ராஜகோபுரம் நம்மளை வரவேற்கிறது. சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன்னால் சோழ மன்னன் ஒருவர் இவ்வழியே தேரில் சென்றபோது லிங்கத்தின் மீது ஏறி லிங்கம் மண்ணில் புதைந்துள்ளது. இதனை கண்டு அலறிய அம்மன்னன் இதே பகுதியில் கோவிலை எழுப்பினார். தேர் ஏறி இறங்கியதால் லிங்கம் பாதி மண்ணிற்குள் புதைந்துவிட்டது. இதனால் இங்குள்ள சிவன் குறுகிய வடிவில் காட்சியளிக்கிறார். எனவே குறுங்காலீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். இந்த கோவிலின் 40 தூண்களை உடைய பிரம்மாண்ட அர்த்த மண்டபத்தினுள் தாயார் அறம் வளர்த்த நாயகியுடன் குறுங்காலீஸ்வரர் காட்சியளிக்கிறார். தட்சிணாமூர்த்தி குறுங்காலீஸ்வரர் சன்னதியின் பின்புறத்தில் லிங்கோத்பவரின் இடத்தில் அமைந்துள்ளார். இது ஒரு அபூர்வமான அமைப்பாகும். கோவிலின் தல விருட்சம் பலாமரம். மீனாட்சி அம்மன், விநாயகர் மற்றும் முருகருக்கு தனிச்சன்னதிகள் அமைந்துள்ளன. நவகிரகங்களில் 7 குதிரைகளுடன் உடைய தேரில் சூரிய பகவான் காட்சியளிக்கிறார். ஈசன் குறுகிய வடிவில் இருந்தாலும் தன்னை நாடி வரும் பக்தர்களின் வாழ்வை இந்த கோபுரம் போலவே உயரச் செய்கிறார். இரணியன் என்ற அசுரரை அழித்தபின் நரசிம்மரின் கோபத்தை தணிக்க சிவபெருமான் சரபேஸ்வரர் என்ற உருவத்தில் காட்சியளிக்கிறார். நடுக்கந்தீர்த்த பெருமான் என்ற பெயரும் இவருக்கு உள்ளது. இந்த மண்டபத்தினுள் சரபேஸ்வரருக்கு ஞாயிற்றுக்கிழமை ராகுகால நேரத்தில், அதாவது மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை சிறப்பான பூஜைகள் நடைபெறுகிறது. ஏராளமான பக்தர்களும் இதில் கலந்து கொள்கின்றனர். சென்னையின் பரபரப்பான பகுதியில் அமைந்துள்ள இந்த கோவிலுக்கு பக்தர்கள் வந்து ஈசனை வணங்கினால் மனதின் அமைதி மேலோங்கும்.